கார்த்திகை இல்லங்களில் தீபம் ஏற்றி நம் எண்ணங்களை உயர்த்தும் மாதம். உங்கள் ஊரில் அனைவரும் ஒன்று கூடி தீபம் ஏற்றி கொண்டாட ஸ்ரீ சங்கரா டிவியின் அற்புதமான ஏற்பாடு. லலிதா ஜுவல்லரி வழங்கும் சௌபாகிய விளக்கு பூஜை. சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற திருச்சியில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும். நாள் டிசம்பர் 2, நேரம் மாலை 6 மணி, இடம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி. சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். பதிவு செய்து கொள்ள 9698155257 மற்றும் 9487552929 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்ரீகாந்திருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் அனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், 200வது நாமாவளி. சர்வமங்களா. சர்வசக்திமயி சர்வ மங்களா சத்கதி பிரதா. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்து பொருள்களின் தனித்தன்மை அப்படின்னு வச்சுக்கணும். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்கு, ஒரு நல்லது இருக்கு. சர்வாணி ஹிருதயஸ்தானி அப்படின்னா ஒரு நன்மை எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கிறது. ஹிருதயங்கிறது நம்ம ஒரு உறுப்புன்னு நினச்சிருக்கோம். அனைத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அதனுடைய இயல்பு பண்பு, இப்போ நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுடு பண்பு. காற்று இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பரவக்கூடிய பண்பு. நீர் இருக்குது அப்படின்னா கீழே போகக்கூடிய பண்பு, தண்ணி எப்பொழுதும் கீழே தான் போகும். அந்த மாதிரி இயல்பு பண்பாக அந்தந்த பண்புகளை மாறுதலின்றி விளங்க செய்கின்ற பண்புக்கு மங்களம்னு பேர். தண்ணி சுத்தமாக 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 தண்ணி வந்து மங்களத்தை தரக்கூடியது. காற்று மாசுபடாது இருக்க இருக்க தூய்மையாக இருக்கக்கூடிய தூய்மை, வளர்ச்சி, மகிழ்ச்சி, இதெல்லாம் மங்களத்தை குறிக்கக்கூடிய சொல். நாம் விரும்பின பண்பு அதுவும் தர்மத்துக்கு எது விரும்பப்படுது, எது தர்மத்தோட சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் மங்களம். இது எல்லாத்தையும் விட அமங்கலம் அப்படிங்கிற ஒரு சொல்லு. உடம்புல ஒரே ஒரு பொருள் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே அமங்கலம். இந்த ஒரு பொருள் தான் மங்களம். அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் எல்லாம் மங்களம். அந்த பொருள் வெளியில் போயிடுத்துனா எல்லாம் மங்களம். அந்த அதுக்கு பே எல்லாம் அமங்கலம். அதுக்கு பேர் உயிர். உமையம்மை ஆத்மஸ்வரூபமாக இருக்கா. மங்கள சப்தத்துக்கு ஆத்மான்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சர்வமங்களா அனைத்து பொருள்களின் ஆன்மாக்களாக இருக்கக்கூடியவர். எதுவாக இருந்தாலும் சரி, இருக்கிறது ஒரே ஆன்மா தான், அதுதான் வந்து பராசக்தி. ஒன்றாய் அரும்பியும் விராமி பெற்ற சொல்கிறார், இருக்கிறது ஒரே ஒரு பொருள், அதுதான் எல்லாமாவும் இருக்குது, அதுதான் எல்லாத்துக்கும் மங்களத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மங்களம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாம் விரும்பினதை சொல்லலாம், தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை சொல்லலாம், நன்மையை சொல்லலாம்,
இந்த நன்மைகளின் மிகுதியை சொல்லலாம். எது அதிகமாவதனால் மகிழ்ச்சி இருக்குமோ, நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்குமோ, மூன்று காலத்திற்கும் மகிழ்ச்சி, மூன்று காலத்திற்கும் நன்மையை தரக்கூடிய பண்பு தான் இந்த மங்களம்னு பேர். ஆத்மஸ்வரூபத்துக்கு மங்களம்னு பேர். அப்போ சர்வமங்களா அப்படின்னா அனைத்து பொருள்களின் அனைத்து நன்மையாக இருக்கக்கூடியவர். ஒரு பூவாக இருந்தால் அந்த பூவுக்கு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரத்துக்கு எது மங்களமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பசுமை தான், பச்சை பச்சையேன்னு இருக்கணும். ஹரிகேசேபியோ நமோ நமோ ருத்ரம். மரங்கள், ஒரு பசுமாடு இருக்குது, அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மங்களம் இருக்குது, அது எது மங்களம் அப்படின்னா புஷ்டியாக இருக்கும், அதிகமாக பால் கறக்கும், அது மங்களம். ஒரு வியாபாரம் இருக்குது, அப்படி மிகுதியாக வியாபாரமாகும், அதிகமான லாபம் வரும், நஷ்டமே வராது, அப்படி இருக்கக்கூடிய பண்புக்கு மங்களம்னு பேர். நம்ம உடம்பு இருக்குது, அதுக்கு பூரண ஆரோக்கியம், அது மங்களம். நம்ம அறிவு இருக்குது, அது ஐயம் திரிபு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் சுத்தமாக எது உண்மையோ அது, உண்மையை காண்கிற அறிவு. சமயத்தில் பொய்யை உண்மைன்னு தெரிஞ்சுக்குவோம், உண்மையை பொய்யின்னு புரிஞ்சுக்குவோம், அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான மெய்யறிவு, அந்த அறிவு மங்களம். அந்தந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பு. இப்படி எல்லா பொருள்களிலும் அந்தந்த பொருளுக்கு நன்மையை செய்கின்ற பண்பாய் உமையம்மை இருக்கிறாள், லலிதா பரமேஸ்வரி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சர்வமங்களா, அனைத்து பொருளுக்கும் அவ தான் இருக்கா மங்களமா. அவ போயிட்டானா பாக்கியெல்லாம் அமங்கலமா இருக்கு. அப்ப எல்லா உடலுக்குள்ளேயும் உயிராக இருப்பவள் அவள், சர்வமங்களா. உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த உயிர் எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவ மங்களா, சர்வமங்களா, அனைத்திற்கும் செய்யக்கூடிய. ஈப்சிதா அப்படின்னா என்னென்ன, நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய மங்களம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருகிற ஆற்றலுக்கு பேர் மங்களம். நம்ம நினைக்கணும் போது இல்லையா சந்தோஷம்னு, அதை விட பெரிய விஷயம் இல்லை. நம்ம தீயதை ஏதாவது நினச்சிட போகிறோமோன்னு. அம்பாளுடைய விஷயம் என்னென்னா, அம்பாளுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந் அவளுக்கெல்லாம் வந்து கெட்டதே மனதுக்குள்ளே வரவே வராதான். ஸ்ரீ சூக்தம் மிக அழகாக சொல்லுவோம், ந க்ரோதோ நச்சமாத்சர்யோ ந சுபாமதிஹி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் ஸ்ரீ சூக்தஞ்சபேத் அப்படின்னு. தீமை செய்கிற பண்பு இல்லாமல் ந க்ரோதோ, அது மங்களம். கோபம் இல்லாமல் அமைதி இருக்க பாருங்க, அது மங்களம். சாந்தி சாந்தி சாந்தி. நச்சமாத்சரிய பொறாமை இல்லாத ஒரு பண்பு நம்ம உள்ளத்தில் இருக்கு. உயர்ந்த குணங்கள், அழியாத குணக்குன்றே அப்படின்னு. அந்த நல்லவைகளின் குணமாக திகழ்பவள் உமையம்மை. சர்வ மங்கள மாங்கல், எல்லா மங்கள பொருளுக்கும் மங்களத்தை அளிக்கக்கூடியவ இவ தான் அப்படின்னா என்ன அர்த்தம், செடிக்கு பச்சையமாக இருக்கக்கூடியவ இவ தான், சந்திரனில் கதிராக இருக்கக்கூடியவள் சந்திரிகா அது இவ தான், சூரியனில் அந்த ஒளியாக இருக்கக்கூடியவ இவ தான். அந்தந்த பொருள்களில் அந்தந்த பண்புகளின் மிகுதியாக, நன்மையாக, இயல்பாக, மலர்ச்சியாக, தீதற்ற பண்பாக இருக்கக்கூடிய அனைத்திற்கும் சர்வமங்களான பேர். ஆமாம், இந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன பலன், சர்வமங்களம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொலங்கும். நம்ம இந்த இந்த மந்திரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பீஜம் சேர்த்து நம்ம ஜபம் பண்ணிட்டோம்னா, கைராசிக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, புண்ணியவன் காசு கொடுத்தான், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். காலமுறை எழுந்தவனும் சில பேரை பார்த்தோம்ப்பா, நல்லபடியாக அந்த பொழுது போச்சு. எந்த நேரத்தில் இந்த புண்ணியவனை பார்த்தனும், சர்வக்ஷேமம் அப்படின்னு. அப்படி ஒரு பண்பை இயல்பாகவே ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாமாவளி அதை சொல்லி பயன்பெறுவோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து நடத்தும் மூன்று நாள் உற்சவம்
வாசன் டிஜிட்ஸ், தாய் மண்ணே, விஜயஸ்ரீ மார்கழி வைபவம், கோபவர்ட் பாய் கே ஆர் எம் ஹோம் மேக்கர்ஸ், கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் ஒரு சங்கீத ஹரிகதா கார்னிவல் மாதிரி அமைச்சிருக்கோம். கடவுள் கிருப்பையில, குரு கிருப்பையில, உங்க எல்லாருடைய நல்ல எண்ணங்கள்ல நம்மளுடைய எந்த ஒரு மகானுபாவுங்கிற ஹரிகதை 3:00 to 6:00. 4 to 6:30 வரைக்கும் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா குழந்தைகளுடைய பல இவெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா இவெண்ட்ஸ்லயுமே நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் என்று ரசிகர்களை ஸ்வாகத்தம் செய்யறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வாசன் டிஜிட்ஸ், தாய் மண்ணே, விஜயஸ்ரீ மார்கழி வைபவம், கோபவர்ட் பாய் கே ஆர் எம் ஹோம் மேக்கர்ஸ், கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. நாள் December 2, 3, and 4. நேரம் மாலை 4 முதல். இடம் ஆர் சபா, மயிலாப்பூர். டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு 7338312851 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் டைட்டில் ஸ்பான்சர் ரவி முருகையாவின் தாய் மண்ணே, a creation by Vasan Estates on Vasan Digits, powered by KRM Homemakers 99 Delight. எனது 1 ரூபாய் கொடுத்து KRMல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா, உடனடியா போய் புக் பண்ணுங்க. Co-sponsored by சுகந்தி சாம்பிராணி, தெய்வீகமானது இயற்கையானது. Health partner MGM Healthcare, Chennai.